திருப்பூரில் அரசு பள்ளியில் பயிலும் சகோதரிகள் இலங்கையில் நிலவும் அசாதாரணமான பொருளாதார சூழலில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு உதவும் நோக்கில் தங்களது சேமிப்பு பணத்தை வழங்க முதல்வரை சந்திக்க அனுமதி கேட்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கணபதிபாளையம் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு பயிலும் சகோதரிகளான பிரேமா மற்றும் உமா ஆகிய இருவரும் இலங்கை மக்களுக்கு உதவிடும் வகையில் தங்களது உண்டியல் சேமிப்பு பணம் 3000 ரூபாயை வழங்க திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அவர்களது சேமிப்பு பணத்தின் காசோலையை முதலமைச்சரை சந்தித்து வழங்க அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிரேமா மற்றும் உமா மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் வினீதிடம் மனு அளிக்க வந்த இரு பள்ளி மாணவிகளும் தமிழக அரசின் பிளாஸ்டிக் கவர்களுக்கு மாறாக துணிப்பை பயன்படுத்தும் மீண்டும் மஞ்சப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளுடன் வந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.